ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். கடந்த 3 நாட்களாக இந்தியாவின் இளைஞர்கள் ரொம்ப வெறித்தனமாக ஒரு படத்தின் டீசரை பார்த்து பெரிய அளவில் இந்திய இராணுவம் மற்றும் இந்திய இராணுவ வீரர்கள் பற்றி பெரிய அளவில் இன்ஸ்பயர் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போதைக்கு 4 நாட்களில் 15 மில்லியன் வியூஸ். ஆனால் இந்த படம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல், இந்த படம் எதை பற்றியது, ஏன் இந்த டீசர் இந்த அளவுக்கு பெரியதாக பேசப்படுதுன்னு பார்த்தா, இந்த திரைப்படம் இந்திய இராணுவத்தின் ஒரு தலைசிறந்த வீரர் இந்தியாவுக்காக, இந்திய மக்களுக்காக, தன் தாய் நாட்டுக்காக தன்னுடைய சொந்த தாயை தனியாக விட்டு தன் உயிரை தியாகம் செய்த மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன். நம்ம இந்த வீடியோவில் இந்த திரைப்படத்தை பற்றி எதுவுமே பேச போகிறது கிடையாது. ஆனால் யார் இந்திய மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன், இவர் வாழ்க்கை எப்படி இருந்தது, இவர் இந்தியாவின் எந்த ஒரு ஆப்ரேஷனில் தன்னுடைய உயிரை நாட்டுக்காக தியாகம் செய்தார்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் 1977 மார்ச் 15 பிறந்து இந்திய இராணுவத்தில் ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப் ஆஃப் த நேஷனல் செக்யூரிட்டி படையில் நாட்டுக்காக நமது இராணுவத்தில் பணி செய்து 2008 நவம்பர் 28 நமது நாட்டின் மக்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். உங்க எல்லாருக்குமே தெரியும், 2008 நவம்பர் மாதத்தில் மும்பையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது. அந்த தீவிரவாத தாக்குதலில் தான் அவர் வீர மரணம் அடைந்தார். இவரது வீரமான வாழ்க்கை, நாட்டுக்கான தியாகம் இவருக்கு இந்தியாவின் மிக உயர்ந்த அமைதிக்கால வீரதீர விருதான அசோக சக்கர விருது ஜனவரி 26, 2009 அன்று அப்போதைய ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் அவர்களால் வழங்கப்பட்டது. இப்ப இவரது ஆரம்ப மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தோம்னா, மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் பெங்களூரில் வசிக்கும் ஒரு மலையாள குடும்பத்தை சேர்ந்தவர். அவர்கள் கேரள மாநிலத்தில் கோழிக்கோடு மாவட்டம் செருவன்னூர் என்ற கிராமத்தில் இருந்து பெங்களூருக்கு குடிபெயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர். இவரது தந்தை ஓய்வு பெற்ற இஸ்ரோ அதிகாரி கே உன்னிகிருஷ்ணன் மற்றும் இவரது தாய் தனலட்சுமி உன்னிகிருஷ்ணன். இவரது பெற்றோர்களுக்கு இவர் ஒரே மகன் என்ற சோகம் இன்று இந்தியா முழுவதும் பரவியுள்ளது. மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் பெங்களூரில் த பிராங்க் ஆந்தனி பப்ளிக் ஸ்கூலில் 14 வருடங்கள் படித்துவிட்டு 1995 ஐஎஸ்சி சயின்ஸ் பிரிவில் பள்ளி படிப்பை முடித்தவர். அவர் பள்ளியில் படிக்கும் போதே அவருக்கு இராணுவத்தில் சேர அளவு கடந்த ஆசை இருந்ததாகவும், பள்ளி பருவத்தில் இவர் ஒரு சிறந்த தளகட வீரர் மற்றும் மிகவும் சந்தோஷமான ஆட்டம் பாட்டம் என்றும், அதிகமான சினிமா பார்க்கும் பழக்கம் இவருக்கு இருந்ததாகவும் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கும், ஆவலுடன் எதிர்பார்க்கும் இவரது இராணுவ வாழ்க்கை பற்றி பார்ப்போம். மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் 1905 மகாராஷ்டிராவின் புனே நகரத்தில் உள்ள நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி NDA, அதாவது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் சேர்ந்தார். அவர் ஆஸ்கார் ஸ்குவாட்ரான் என்ற நம்பர் 4 பெட்டாலியனின் உறுப்பினராக இருந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியின் 94வது கோர்ஸ் கம்ப்ளீஷனில் இராணுவ பட்டதாரியாக தேர்ச்சி பெற்றார். ஹி ஹோல்ட்ஸ் எ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி அஸ் வெல். அவரது நேஷனல் அகாடமி, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி நண்பர்கள் அவரை தன்னலமற்றவர், தாராளமானவர் மற்றும் அமைதியானவர் என்ற 3 வார்த்தைகளில் தான் இவரை நினைவில் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் படிப்பை முடித்துவிட்டு தேராதுனில் உள்ள IMA எனப்படும் இந்தியன் மிலிட்டரி அகாடமியில் சேர்ந்து 104வது கோர்ஸ் பிரிவில் படித்து 1999 ஜூன் 12 அவர் இந்தியன் மிலிட்டரி அகாடமியில் பட்டம் பெற்றார். உடனடியாக இந்திய இராணுவத்தின் பீகார் காலாட்படை ரெஜிமெண்டின் 7வது பெட்டாலியனில் லெப்டினண்டாக நியமிக்கப்பட்டார். 1999 ஜூலை மாதத்தில் நடந்த ஆபரேஷன் விஜய் போரின் போது பாகிஸ்தான் படைகளின் கடுமையான பீரங்கி தாக்குதல்கள் மற்றும் பெரிய ஆயுத தாக்குதல்களை எதிர்கொண்டு இவர் முன்னேறி எதிரிகளை தாக்கிய வீரத்தைக் கண்டு பெரிய அதிகாரிகளும் சக வீரர்களும் மிரண்டு போனதாக சொல்லப்படுகிறது. போர் தளங்களில் இவர் மிகவும் நேர்மையான வீரராக கருதப்பட்டார். இவரது சாகசம் எவ்வளவு பெரியதுன்னா, 1999 டிசம்பர் 31 வருடத்தின் கடைசி நாள் புது வருடத்தின் முந்தின இரவு, மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் 6 வீரர்களை கொண்ட குழுவை வழிநடத்தி எதிரியான பாகிஸ்தான் நாட்டின் போர் தளத்திற்கு 200 மீட்டர் தொலைவில் நெருப்பு, பீரங்கி சுடுதல் அனைத்தையும் தாண்டி
இந்தியாவின் போஸ்ட் ஒன்றை நிறுவிய பெருமை இவருக்கு உண்டு. கார்கில் போருக்கு பிறகு இவர் உடனடியாக கேப்டனாகவும் பின்னர் மேஜராகவும் 2002 ஜூன் 12 அன்று பதவி உயர்வு பெற்றார். இந்திய இராணுவத்தின் மிகவும் கடினமான போர் பிரிவாக கருதப்படும் பெல்காமில் உள்ள கமாண்டோ பிரிவின் கதக் கோர்ஸில் பங்கு பெற்றபோது மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் கதக் கோர்ஸில் முதலிடம் பிடித்து இன்ஸ்ட்ரக்டர் கிரேடிங் பட்டம் பெற்று பாராட்டப்பட்டார். He was also trained in high altitude warfare school Gulmarg, Siachen, Jammu Kashmir, Gujarat, Hyderabad மற்றும் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு இராணுவ தளங்களில் பணியாற்றிய பிறகு அவர் தேசிய பாதுகாப்பு காவலர்களில் ஒருவராக, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் பிரிவில் பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார். பயிற்சி முடிந்ததும் அவர் 2007 ஆம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் நேஷனல் செக்யூரிட்டி கார்டின் 51 சிறப்பு நடவடிக்கை குழுவின் பயிற்சி அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். மேலும் NSG-யின் பல்வேறு நடவடிக்கைகளிலும் பங்கேற்று வழிநடத்தினார். 26 நவம்பர் 2008 அன்று இரவு தெற்கு மும்பையில் இந்தியாவின் அழகின் வரலாற்றின் அடையாள சின்னமாக இருந்த ஒரு சில கட்டிடங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டது. பிணை கைதிகள் வைக்கப்பட்டிருந்த கட்டிடங்களில் ஒன்று 100 ஆண்டுகள் பழமையான ஹோட்டல் தாஜ் ஆகும். பிணை கைதிகளை மீட்பதற்கு ஹோட்டலில் நிறுத்தப்பட்டிருந்த 51 நேஷனல் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அணியின் தளபதியாக மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் இருந்தார். அவரது குழுவில் உள்ள 10 கமாண்டர்களுடன் பலத்த திட்டத்துடன் மிக விரைவாக ஹோட்டலுக்குள் நுழைந்து படிக்கட்டு வழியாக 6வது மாடியை அடைந்தது அவரது குழு. 6வது மற்றும் 5வது மாடிகளில் இருந்து பிணை கைதிகளை வெளியேற்றிய பிறகு இவரது குழு படிக்கட்டுகளில் இறங்கி கீழே வரத் தொடங்கிய நேரத்தில் இவரும் இவரது குழுவும் 4வது மாடியில் உள்ள அறையில் பயங்கரவாதிகள் இருப்பதாக சந்தேகப்பட்டார்கள். அந்த அறை உள்பக்கத்தில் இருந்து பூட்டப்பட்டிருந்தது. இவரும் இவரது கமாண்டோக்களும் கதவை உடைத்தபோது பயங்கரவாதிகளின் துப்பாக்கிச் சூடு இவரது குழுவில் உள்ள கமாண்டோ சுனில்குமார் யாதவின் 2 கால்களிலும் தாக்கியது. மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் சுனில்குமாரை காப்பாற்றி வெளியேற்றினார். ஆனால் அறைக்குள் பயங்கரவாதிகள் ஒரு கையெறி குண்டை வெடிக்கச் செய்துவிட்டு காணாமல் போய்விட்டார்கள். மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அவரது குழுவினர் அடுத்த 15 மணி நேரம் ஹோட்டலில் இருந்து பிணை கைதிகளை தொடர்ந்து வெளியேற்றி கொண்டே இருந்தார்கள். நவம்பர் 27ஆம் தேதி நள்ளிரவு மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அவரது குழுவினர் ஹோட்டலின் மையப்பகுதிக்கு படிக்கட்டுகளின் பாதையில் செல்ல முடிவு செய்தார்கள். இது ஒரு பெரிய ஆபத்து என்று அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் தீவிரவாதிகள் ஹோட்டலின் அனைத்து பக்கங்களில் இருந்தும் துப்பாக்கிச் சூடு நடத்த வாய்ப்புள்ளது. ஆனால் இது மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அவரது வீரர்கள் எடுக்க தயாராக இருந்த ஒரு பெரிய ஆபத்து. ஏனெனில் பயங்கரவாதிகளை கண்டுபிடிப்பதற்கும் ஹோட்டலுக்குள் சிக்கியிருந்த மேலும் பல பிணை கைதிகளை காப்பாற்றுவதற்கும் இது மட்டுமே ஒரே வழியாக இருந்தது. எதிர்பார்த்தபடி சென்டர் படிக்கட்டு வழியாக கமாண்டோக்கள் வருவதை பயங்கரவாதிகள் பார்த்தபோது முதல் மாடியில் இருந்த பயங்கரவாதிகள் NSG குழு மீது மொத்தமாக பாய்ந்து குண்டு மழை பொழிய ஆரம்பித்தார்கள். இதில் இன்னொரு கமாண்டோ சுனில்குமார் ஜோதா என்பவர் கடுமையாக காயமடைந்தார். ஆனால் மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் உடனடியாக அவரையும் வெளியேற ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து பயங்கரவாதிகளையும் துப்பாக்கிச் சண்டையில் தாக்கினார். இங்கதான் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஹீராயிக் மொமெண்ட். தனது வீரர்கள் அதிகமான பேர் காயமடைவதை பார்த்த மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் அவர் பயங்கரவாதிகளை ஒரு தனி வீரராக துரத்த முடிவு செய்தார். தீவிரவாதிகள் அடுத்தடுத்த மாடிக்கு தப்பிக்க முயற்சி செய்தார்கள். தொடர்ந்து நடந்த என்கவுண்டரில் தாஜ் ஹோட்டலின் வடக்கு முனையில் உள்ள பெரிய நடன அறையில் 4 பயங்கரவாதிகளை அவரால் கார்னர் செய்து சுற்றி வளைக்க முடிந்தது. ஆனால் பை த டைம் ஹி ஹஸ் ஆல்ரெடி டேக்கன் சோ மெனி புல்லட்ஸ், அந்த நேரத்தில் ஏற்கனவே பல குண்டுகள் அவரை துளைத்து விட்டது. இப்படித்தான் தனது உயிரை தியாகம் செய்தார் மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன். அவரது கடைசி வார்த்தைகள் தன்னுடைய சக வீரர்களை பார்த்து, வராதீர்கள், நான் இவர்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் வர வேண்டாம்னு சொன்னதாக மற்ற NSG அதிகாரிகள் ரிப்போர்ட்டில் தெரிவித்துள்ளார்கள். அதன் பிறகு தாஜ் ஹோட்டலின் பால்ரூம் மற்றும் வசாபி ரெஸ்டாரண்டில் சிக்கியிருந்த 4 பயங்கரவாதிகளையும் NSG கமாண்டோக்குள் பிடித்து கைது செய்தார்கள். மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணனின் இறுதிச் சடங்கில் துக்கம் அனுசரித்தவர்கள் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டதாக சொல்லப்படுகிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது பெங்களூர் வீட்டிற்கு வெளியே அணிவகுத்து நின்று அஞ்சலி செலுத்தினார்கள். அவரது இறுதிச் சடங்கு முழு இராணுவ மரியாதையுடன் நடைபெற்றது. 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெங்களூரில் உள்ள ஒரு முக்கியமான மதர் டெய்ரி டபுள் ரோடுக்கு மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் சாலை என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெங்களூரில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி நகர் வெளிவட்ட சாலை சந்திப்பில் மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணனின் மார்பளவு சிலை நிறுவப்பட்டு அந்த ஜங்ஷன் அவரது நினைவாக பெயரிடப்பட்டுள்ளது.
மும்பையில் ஜோகேஸ்வரி விக்ரோலி இணைப்பு சாலையில் உள்ள இந்திய கல்வி சங்கத்தின் நுழைவாயிலில் மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணனின் தியாகத்தை மதித்து இளம் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் மார்பளவு சிலை கட்டப்பட்டுள்ளது. ஆப்ரேஷன் விஜய், ஆப்ரேஷன் பரக்ராம், ஆப்ரேஷன் ரக்ஷக், கவுண்டர் இன்சர்ஜென்சி, ஆப்ரேஷன் பிளாக் டொர்னேடோ அப்படின்னு பல வகையான ஆப்ரேஷன்ஸ், அசோக சக்ரா, ஆப்ரேஷன் பிரக்ராம் மெடல், ஸ்பெஷல் சர்வீஸ் மெடல், சாய்னியா சேவா மெடல், ஹை ஆல்டிடியூட் சர்வீஸ் மெடல், 9 இயர்ஸ் லாங் சர்வீஸ் மெடல் அப்படின்னு பல வகையான மெடல்ஸ், என்னென்ன சாதனைகள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் தனது 31 வருட கால வாழ்க்கையில் என்னென்ன சாதனைகள் சொல்லவே வேணாம். வாழ்ந்தால் அவரை போல வாழ வேண்டும். தேங்க்ஸ்.